ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் செட்டுநேட் எக்ஸாமில் வர ஃபர்ஸ்ட் பேப்பர்லேருந்து மேத்மெட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக கோடிங் அண்ட் டிகோடிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குவஷ்சன், என் சர்டைன் இஸ் கோடட் ஆஸ் XVIGZRM இன் எ பர்டிகுலர் கோட் லாங்குவேஜ், தென் ஹவ் MUNDANE பி கோடட் இன் தட் லாங்குவேஜ். ஆப்ஷன் ஏ NFMWZMX, ஆப்ஷன் பி VMZWMFN, ஆப்ஷன் சி NFMWZMV, ஆப்ஷன் டி MIMXZMV. இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி NFMWZMEன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்டைனுன்றது எப்படி கோட் பண்ணுறாங்க, XVIGZRM, அதாவது சி இருக்கிற இடத்துல எக்ஸ் வந்திருக்கு, வி இ இருக்க இடத்துல வி வந்திருக்கு. அப்போ இந்த இதை எழுதிக்கலாம். நம்ம மொத்தம் வந்து 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது 13 நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஏ டு எம் வரைக்கும் இருக்கிறது, அப்புறம் ரிவர்ஸில் என் டு இசட்ன்றது இந்த ஆர்டரில் நான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஆர்டரில் நான் எழுதும் போது ஏ டு இசட் இந்த மாதிரி நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா, சிக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ், சி இருக்கிற இடத்துல எக்ஸ், இக்கு பதில் வி, அப்புறம் ஆர்க்கு பதில் ஆர்க்கு பதில் ஐ, அடுத்தது டிக்கு பதில் ஜி, அண்ட் ஏவுக்கு பதில் இசட், ஐக்கு பதில் ஆர், என்னுக்கு பதில் எம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை அப்படியே ரிலேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன என்ன இதுக்கு நம்ம எழுதணும் அப்படின்னாக்க, எம் யுஎன் டிஏஎன்இன் எழுதணும். ஸோ எம்முக்கு நேராக என்ன இருக்கு பாருங்க, எம்முக்கு நேராக என்ன இருக்கு, என் யூக்கு நேராக எஃப், என்னுக்கு நேரா எம், டிக்கு நேரா பார்த்தீங்கன்னா டபிள்யூ, அடுத்தது ஏவுக்கு நேரா இசட், என்னுக்கு நேரா எம், இக்கு நேரா பார்த்தீங்கன்னா வி. ஸோ இந்த ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NFMW எந்த ஆப்ஷன் வருது, ஆப்ஷன் சியில் இருக்க ஆன்சர். ஸோ MUNDANE இந்த மாதிரி ஆப்ஷன் சியில் இருக்க மாதிரி தான் நம்மளால் கோட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சின்றது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், இஃப் எஜுகேஷன் இஸ் கோடட் ஆஸ் NOITACUDE தென் ரெட் ஃபோர்ட் வில் பி கோடட் ஆஸ் ஆப்ஷன் ATROFDER, ஆப்ஷன் பி FORTREDE, ஆப்ஷன் சி TROFRED, ஆப்ஷன் டி FORTDER. இந்த கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, எஜுகேஷன்றதை எப்படி கோட் பண்ணுறாங்களா, எஜுகேஷன் அப்படின்றத எஜுகேஷன்றது எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க, என் ஓ ஐ டி ஏ சி யு டி இன்னு எழுதணும்னு சொல்கிறாங்க. இந்த கொஷனில் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இந்த கொடுத்துருக்குற ஐடியா படி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் நம்மளுக்கு மாறி வந்திருக்கு இல்லையா. அப்போ வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். எஜுகேஷன்றது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிற ஆர்டர் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆர்டர் வந்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, இந்த ஆர்டரில் வந்திருக்கு.
அப்சர்வ் பண்ணீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எஜுகேஷன்றது இடியு சிஏடிஐஓஎன்றது ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ இடியு சிஏடிஐஓஎன்ன்றது ரிவர்ஸில் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரெட் ஃபோர்ட்ன்றதை எழுதணும். அப்போ ரெட் ஃபோர்ட்டை நான் எழுதும் போது ரெட் ஃபோர்ட் அப்படின்றத ஸ்பெல்லிங் வந்து REDFORT. இதை வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன் இல்லையா, இப்போ வந்து நான் எப்படி எழுதணும், ரிவர்ஸில் எழுதணும். அப்போ ரிவர்ஸில் எப்படி எழுதலாம், ரிவர்ஸில் எப்படி எழுதலாம், ரெட் ஃபோர்ட்னா REDFORT. அப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்சர் எங்க இருக்கு, எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏவில் இருக்கு நம்மளுக்கு, TROFDER. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். கொடுத்துருக்கதை நல்லா அப்சர்வ் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்குனாக்க எல்லா லெட்டர்ஸும் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்களான்னு செக் பண்ணிங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தேர்ட் கொஸ்டின், இன்சர்டைன் கோட் மதர் இஸ் ரிட்டன் ஆஸ் OMHURF. How will answer be written in that code? Option A, NBWRRF. Option B, MAVSPE. Option C, NBWTRD. Option D, NAWTRF. இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி NAWTRF தான் ஆன்சருக்கான கோட் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நம்ம போடுறதுக்கு முன்னாடி அந்த கொடுத்துருக்குற கோடு எப்படி கொடுத்துருக்காங்கன்றத ஒரு தடவை அப்சர்வ் பண்ணிக்குவோம். இந்த MOன்றது இங்கே என்னவா ஆரம்பிக்குது, OM-ஆ ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுக்கு லெட்டர் இங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ MOன்றது நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, OM-ஆ வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ எம் இருக்க இடத்துல ஓ வரணும், ஓ இருக்க இடத்துல எம் வரணும். இப்போ அடுத்தது வந்து கடைசியில் பாருங்கள், இந்த கேஸில் ERல கடைசியாக இருக்கிறதுல ஈஆரை பார்ப்போம். ஈஆரில் பார்த்தீங்கன்னா ஆருக்கும் இந்த இ இருக்கிறதுல எஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் வந்து அப்படியே ஃபிக்ஸடாக வந்துருச்சு நம்மளுக்கு. ஆனால் எஃப்புக்கு மட்டும் பாருங்கள், இ இருக்கிறதுல நம்மளுக்கு எத்தனை இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு, ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து வந்திருக்கு. அப்போ இக்கு அப்புறம் நம்மளுக்கு எஃப், அப்போ இக்கு அப்புறம் எஃப்ன்றது இங்கே ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்ததில் பாருங்கள், அடுத்ததில் ஹெச் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கு, ரிவர்ஸில் வந்திருக்கு. அண்டு டீக்கு அப்புறம் வர்ற லெட்டர் யூவாக வந்திருக்கீங்க. டீக்கு அப்புறம் வர்றது ஒரு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு. ஸோ யூ. ஸோ இதே மாதிரி இங்கே போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்ஸில் இருக்கிறத நம்ம எழுதிக்கணும். ஏவுக்கு என்னும் என்னுக்கு ஏவும் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து எது எதெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்குது, இது ஃபிக்ஸடு, ஆர் ஃபிக்ஸடு, டபிள்யூன்றது ஃபிக்ஸடு, அதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இங்கே W வந்துடும், இங்கே R வந்துடும், NA ஏற்கனவே போட்டுட்டோம். இந்த நாலு லெட்டர்ஸ் வச்சே நீங்கள் செக் பண்ணிங்கனாக்க ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததில் பார்க்கும்போது எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகி வரணும் இல்லையா. எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னா எங்கே வருது, இங்கே வருது, T வருது. அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்ன வரும், T வரும். அடுத்தது இக்கு அப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னாக்கா என்ன வருது, நம்மளுக்கு எஃப்ஏ வந்துருச்சு. ஸோ எஃப். அப்போ ஆப்ஷன் டின்றத நம்ம கரெக்டான எடுத்துக்கலாம். ஃபோர்த் க்வெஸ்சன், இன் ஏ சர்டைன் கோட் கம்ப்யூட்டர் இஸ் ரிட்டன் அஸ் RFUVQNPC. ஹவ் இஸ் பிரிண்டர் ரிட்டன் இன் த சேம் கோட். ஆப்ஷன் ஏ RFUOJSP. ஆப்ஷன் பி PFUOJSR. ஆப்ஷன் சி PSJOUFP. ஆப்ஷன் டி RSJOUFP. இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ RFUOJSPன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்குற கோடு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். COMP கம்ப்யூட்டர்ன்றது எப்படி நம்மளுக்கு கோடாகி வந்திருக்கு அப்படின்னா, RFUOJSP
VQNPC. இதுல இந்த ஃபார்வர்டு இன்க்ரிமெண்ட்டு பேக்வர்டு இன்க்ரிமெண்ட்டுன்றதுலாம் டைரக்டா தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து எதை வச்சு பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ஸ் எங்க ரிவர்ஸ் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். இந்த லெட்டர்ஸ் பாருங்க, இங்க இருக்கிற ஆர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆர் வந்து இந்த கடைசியில இருக்கிற ஆர் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதே இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற சி வந்து நம்மளுக்கு எங்க வந்திருக்கு, கடைசியில வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்டர்ல படி பாத்தீங்கன்னா பிரிண்டர் எப்படி வரணும் நம்மளுக்கு, பிரிண்டருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு எங்க வரணும், இங்க வரணும். அண்ட் லாஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கணும், பின்னு இருக்கணும். இந்த ஆர்டர் படி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி. இப்ப அடுத்த லெட்டர் பாருங்க, ஓ இருக்கா, இங்க வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ்ல பாருங்க, ஓக்கு அடுத்தது என்ன லெட்டர் வரணும், ஓக்கு அடுத்தது லெட்டர் பி. ஸோ ஓக்கு அப்புறம் பி வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த கேஸ்ல ஓக்கு அப்புறம் வர்ற இந்த பி வேல்யூ இங்க இருக்கு. ஸோ பிளஸ் ஒன் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரிதான் ஈக்கு அப்புறம் வர்ற எஃப் பிளஸ் ஒரு இன்க்ரிமெண்ட். அடுத்த லெட்டர்ஸ் இப்ப ஆறுக்கு அப்புறம் வர்றதே நம்மளுக்கு என்னன்னு வரும், ஆறுக்கு அப்புறம் வர்றது எஸ், ஆறுக்கு அப்புறம் வர்றது எஸ். ஈக்கு அப்புறம் வர்றது நம்மளுக்கு என்னன்னு வரணும், ஈக்கு அப்புறம் வர்றது எஃப்னு போடணும். இதுவும் ஒரு இன்க்ரிமெண்ட். இப்ப ஐ, இப்ப எம்முக்கு பார்க்கணும், எம்முக்கு அப்புறம் என்ன வருது நம்மளுக்கு, என். எம்முக்கு அப்புறம் என்னு, அதே டிக்கு அப்புறம் யூ. அதே மாதிரி இங்க பாருங்க, ஐக்கு அப்புறம் என்ன வரணும், ஜே வரணும். டிக்கு அப்புறம் யூ வரணும். ஸோ அடுத்தது பாருங்க, யூக்கு அப்புறம் வி, பிக்கு அப்புறம் கியூ. அப்ப இந்த எண்ணு மட்டும்தான் இங்க இருக்கு நம்மளுக்கு. ஸோ எண்ணு மட்டும் இங்க இருக்கிறதுனால அப்படியே நம்ம எண்ணுக்கு அப்புறம் லெட்டர் ஓன்னு எழுதிக்கலாம். எண்ணுக்கு அப்புறம் வர லெட்டர் ஓன்னு எழுதிக்கலாம் பிளஸ் ஒன் இன்க்ரிமெண்ட். எப்படி பாத்தீங்கன்னாலும் ஸோ எப்படி எழுதிக்கிறோம், இப்போ ஆன்சரு ஆர் எஃப், ஆன்சர் என்ன வருது, ஆர் எஃப் யூஜேஎஸ்பின்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்க அந்த ஆன்சர் ஆர் எஃப் யூ ஓஜே எஸ்பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், பிஎஃப் இஸ் ரிலேட்டட் டு டிஹெச் இன் த சேம் வே ஆஸ் பிஎஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆப்ஷன் ஏஎஸ்யூ, ஆப்ஷன் பிஎஸ்வி, ஆப்ஷன் சிஆர்வி, ஆப்ஷன் டிஆர்யூ. இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்யூன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ பிஎஃப்ன்றதை நம்மளுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, பிஎஃப்ன்றதை எப்படி சொல்லியிருக்காங்க, டிஹெச்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, டி வந்திருக்கு. அண்ட் எஃப் இருக்க இடத்துல ஹெச் வந்திருக்கு. பிக்கு அப்புறம் டீனா இங்கே பாருங்க, பிக்கு அப்புறம் டீனா, பின்றது டூ, டீன்றது ஃபோர். ஸோ ரெண்டு இன்க்ரிமெண்ட், அப்போ பிளஸ் டூ இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி எஃப்க்கு அப்புறம் ஹெச், எஃப்க்கு அப்புறம் ஹெச்னாக்க எஃப் சிக்ஸ் ஹெச் எயிட் பிளஸ் டூ இன்க்ரிமெண்ட். ஸோ கொடுக்கும்போது எஃப்க்கு அப்புறம் ரெண்டாவது லெட்டர். அப்போ கொடுத்துருக்க பிஎஃப்ல பிளஸ் டூ இன்க்ரிமெண்ட் வர லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க கோடிங். ஸோ பி எஸ்ன்றதுக்கு தான் இங்கே கேட்டிருக்காங்க. பி அண்ட் எஸ்ல பிளஸ் டூ இன்க்ரிமெண்ட் போடும்போது என்ன ஆன்சர் வரும், பிக்கு அப்புறம் இருக்கிறதுல ரெண்டாவது லெட்டர் அப்படின்னா பின்றது சிக்ஸ்டீனு பிளஸ் டூ இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆன்சர் வரும், ஆர் ஆர். அடுத்தது எஸ்ஸுக்கு அப்புறம் பிளஸ் டூ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா எஸ் நைன்டீனு பிளஸ் டூ போடும்போது டுவெண்ட்டி ஒன்றது யூன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் யூன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்கு நம்மளுக்கு ஆர் யூன்ற ஆன்சர். சிக்ஸ்த் க்வெஸ்சன், கிளைம் இஸ் கோடட் அஸ் டிஎன்டிஎம்ஆர் தென் சார்ஜ் எப்படி கோட் பண்ணணுன்றதை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிஜே டிவிஎல்கே, ஆப்ஷன் பி டிஐடி டபிள்யூஎல்எல், ஆப்ஷன் சி டிஜே சிவிஎம்கே, ஆப்ஷன் டி டிஐடி டபிள்யூகேஎல்.
இதோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் ஏ டிஜேடிவிஎல்கேன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ சிக்ஸ்த் கொஷனில் நம்மளுக்கு எப்படி கோட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிளைம்ன்றது எப்படி கொடுத்துருக்காங்க, டிஎன்டிஎம்ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, டி வந்திருக்கு. அப்போ சி இருக்க இடத்துல டி அப்படின்னா சிக்கு அப்புறமே வர்ற டின்றத அர்த்தம். அப்போ சிக்கு அப்புறம் வர்றதுன்னா ப்ளஸ் ஒரி இன்க்ரிமெண்ட். அப்புறம் எல்லுக்கு அப்புறம் எல்லுக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லுக்கு அப்புறம் ரெண்டு இன்க்ரிமெண்ட் போய் நம்மளுக்கு எல் என்னு கிடைக்குது எல்லுக்கு பதில். அதே மாதிரி ஏ இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு, டி இருக்கு. அப்போ ஏவுலேருந்து டின்னா எத்தனை இன்க்ரிமெண்ட், த்ரீ இன்க்ரிமெண்ட். அடுத்தது ஐ இருக்க இடத்துல நம்மளுக்கு எம் இருக்கு. ஐலேருந்து எம்ன்றது எத்தனாவது லெட்டர், ஃபோர்த் லெட்டர். ஸோ ப்ளஸ் ஃபோர் இன்க்ரிமெண்ட். அப்புறம் எம்லேருந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க எம் இருக்க இடத்துல. ஸோ எம்லேருந்து ஆறுன்றது எத்தனாவது லெட்டர், ஃபைவ் இன்க்ரிமெண்ட் வர்ற லெட்டர். ஸோ இதே ஆர்டரில் நம்ம இங்கே எழுதிக்கலாம். இங்கே கிளைமுக்கு இங்கே கொடுத்த மாதிரி இங்கே என்னத்துக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, சார்ஜ் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு என்ன இன்க்ரிமெண்ட் வரணும், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த இன்க்ரிமெண்ட் ஆர்டர் வரணும். அப்போ இந்த ஆர்டர் வரணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இந்த இன்க்ரிமெண்ட் எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ஒன், சிலேருந்து ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்ன வரும், சின்றது த்ரீல இருக்கு, ப்ளஸ் ஒன்னா ஃபோர்ல வரும், ஃபோர்ன்றது டி. அடுத்தது ஹெச்சுக்கு அப்புறம் ப்ளஸ் டூ இன்க்ரிமெண்ட் வர்ற லெட்டர். அப்போ ஹெச்ன்றது எயிட்டு, ப்ளஸ் டூன் போது டென் வரும். அப்போ டென், அப்போ ஜேன்றது வரும். அடுத்தது ஏவுலேருந்து ப்ளஸ் த்ரீ லெட்டர் அப்படின்னாக்கா ஏவுலேருந்து ப்ளஸ் த்ரீ, ஏன்றது ஒன்று, த்ரீ லெட்டர்னாக்கா ஃபோர் வரும்போது டீன்னு வரும். ஆறுலேருந்து ப்ளஸ் ஃபோர்னாக்கா ஆறுலேருந்து ப்ளஸ் ஃபோர், ஆறுன்றது எயிட்டீனு, ப்ளஸ் ஃபோர் போடும்போது டுவெண்ட்டி டூ வரும். ஸோ விற லெட்டர் வரும். அடுத்தது ஜீன்றதுலேருந்து ப்ளஸ் ஃபைவ் லெட்டர் சேர்த்தீங்கன்னா ஜீன்றதுலேருந்து ப்ளஸ் ஃபைவ், ஜீன்றது செவன், செவன்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் போடும்போது டுவெல். ஸோ என்ன லெட்டர் வரும், எல்ன்ற லெட்டர். அடுத்தது இலேருந்து கே, இலேருந்து கேனாக்க நம்மளுக்கு எத்தனாவது லெட்டர் பாருங்க, இல இலேருந்து கே, இன்றது ப்ளஸ் சிக்ஸ் போடும்போது கே வரும். இ வந்து நம்மளுக்கு ஃபைவ், ப்ளஸ் சிக்ஸ் போடும்போது லெவன். அப்போ எந்த லெட்டர் வரும், இந்த டுவெல் இருக்கிற இந்த லெட்டர் வரும், கே வரைக்கும் இருக்கிறது வரும். ஸோ லெவன், அப்போ கே வந்துடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜே டிவிஎல்கேன்றது தான் நம்மளுக்கு கரெக்டான கோடிங் ஃபார் சார்ஜ்ன்றதுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்கு நம்மளுக்கு டிஜே டிவிஎல்கேன்றது, இதுதான் கரெக்ட் ஆன்சர். செவன்த் கொஷின், கோல்ட் இஸ் கோடட் ஆஸ் எஃப்எஸ் கியூஜே தென் ஹீட் இஸ் கோடட் ஆஸ் ஆப்ஷன் ஏ XJFY, ஆப்ஷன் பி KIGZ, ஆப்ஷன் சி KIFZ, ஆப்ஷன் டி YIGY, ஆப்ஷன் சின்றது தான் கரெக்டாக ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ செவன்த் கொஷனில் நம்மளுக்கு கோல்டு அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. கோல்டுன்றதுக்கு எப்படி எழுதியிருக்காங்க, FSQJ. அப்போ சி இருக்க இடத்துல எஃப் இருக்கு அப்படின்னா சிக்கு எஃப்க்கு ரிலேஷன் பாருங்க, சிக்கு அப்புறம் மூணாவது லெட்டராக இருக்கிறது தான் நம்மளுக்கு எஃப். அப்போ ப்ளஸ் த்ரீ இன்க்ரிமெண்ட் வருது. அடுத்தது பாருங்க, ஓக்கும் எஸ்ஸுக்கும், ஓக்கும் எஸ்ஸுக்கும் பார்க்கும்போது ஓக்கும் எஸ்ஸுக்கும் போடும்போது எத்தனாவது லெட்டராக இருக்கு, ஃபோர்த் லெட்டராக இருக்கு. ஸோ ஃபோர் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கலாம். அடுத்தது எல்லுக்கும் கியூக்கும், எல்லுக்கும் கியூக்கும் போடும்போது எல்லுலேருந்து கியூக்கு போடும்போது நம்மளுக்கு அது வந்து எத்தனை லெட்ரு, ஃபைவ் இன்க்ரிமெண்ட் இருக்கிற லெட்ரு. அடுத்தது டிலேருந்து ஜே, டிலேருந்து ஜே அப்படின்னா டிலேருந்து ஜே, டிக்கான நம்பர் ஃபோர் அண்ட் ப்ளஸ் சிக்ஸ் இன்க்ரிமெண்ட் போடும்போது டென்த் லெட்டர் ஜேவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஐடியா தெரிஞ்சிச்சு, ப்ளஸ் த்ரீ, அடுத்தது ப்ளஸ் ஃபோர், அடுத்தது ப்ளஸ் ஃபைவ், அப்புறம் ப்ளஸ் சிக்ஸ்ன்ற ஆர்டரில் வரணும். இப்போ கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஹீட்டுன்றதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹீட் HEAT கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன ஐடியான்னு தெரியும், ப்ளஸ் த்ரீ இன்க்ரிமெண்ட், ப்ளஸ் ஃபோர் இன்க்ரிமெண்ட், ப்ளஸ் ஃபைவ் இன்க்ரிமெண்ட், ப்ளஸ் சிக்ஸ் இன்க்ரிமெண்ட். அப்போ ஹெச்லேருந்து ப்ளஸ் த்ரீ இன்க்ரிமெண்ட், ஹெச்ன்றது எயிட்டு, ப்ளஸ் த்ரீனாக்க லெவன். அப்போ லெவன்னா என்ன வந்துடும், கே வந்துடும். இலேருந்து ப்ளஸ் ஃபோர் இன்க்ரிமெண்ட், இலேருந்து ப்ளஸ் ஃபோர் இன்க்ரிமெண்ட்னா இ வந்து ஃபைவ், ப்ளஸ் ஃபோர்னாக்க நைன். அப்போ நைனுக்கு ஐ வந்துடும்.
அடுத்தது ஏல இருந்து பிளஸ் ஃபைவ் இன்க்ரிமெண்ட் போடும் போது என்ன ஆன்சர் வரும்? ஏன்றது ஒன்னு, பிளஸ் ஃபைவ் போடும் போது நம்மளுக்கு சிக்ஸ் ஆயிடும். சிக்ஸ்ன்றது எஃப். டீல இருந்து பிளஸ் சிக்ஸ், அப்ப டீன்றது நம்மளுக்கு டுவெண்ட்டி, பிளஸ் சிக்ஸ் போடும் போது இந்த கடைசியில இருக்கிற இசட் வந்துடும். ஸோ கேஐஎஃப்இசட்ன்ற ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். எயித் க்வெஸ்சன், இன் எ சர்டைன் கோட் பேப்பர் இஸ் ரிட்டன் அஸ் SCTGW, ஹவ் இஸ் மதர் ரிட்டன் இன் தட் கோட்? ஆப்ஷன் ஏ PQXJJT, ஆப்ஷன் பி ORVLGW, ஆப்ஷன் சி PQXKJV, ஆப்ஷன் டி PQVJGT. இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ PQXJJTன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா கோடிங் எது கொடுத்துருக்காங்க? பேப்பர்ன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. பேப்பர்ன்றது எப்படி எழுதியிருக்காங்க? SCTGW மாதிரி எழுதியிருக்காங்க. அதாவது பி இருக்க இடத்துல எஸ் இருக்கு, ஏ இருக்க இடத்துல சி. அப்போ பி இருக்க இடத்துல எஸ், ஏ இருக்க இடத்துல சி, பி இருக்க இடத்துல டி, அண்ட் இ இருக்க இடத்துல ஜி, அண்ட் ஆர் இருக்க இடத்துல டபிள்யூ. அப்போ இந்த இதில் நம்ம கோடிங் பார்க்கலாம். பி இருக்க இடத்துல எஸ் அப்படின்னா பிலேருந்து எஸ்னா பின்றது சிக்ஸ்டீன், எஸ்ன்றது நைன்டீனா. அப்போ எத்தனை இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு வருது? த்ரீ இன்க்ரிமெண்ட். ஏ இருக்க இடத்துல சி அப்படின்னா ஏன்றது ஒன்று, சின்றது த்ரீ, அப்போ டூ இன்க்ரிமெண்ட். அடுத்தது பி இருக்க இடத்துல டி அப்படின்னாக்கா பிலேருந்து டி வேல்யூ, அப்படின்னா எத்தனாவது இன்க்ரிமெண்ட்டு? பின்றது சிக்ஸ்டீன், டீன்றது டுவெண்ட்டி, அப்போ ஃபோர் இன்க்ரிமெண்ட். அடுத்த ஃபோர்த் லெட்டர் பார்த்தீங்கன்னா இ இருக்க இடத்துல ஜி இருக்கு, அப்போ இன்றது நம்மளுக்கு ஃபைவ் அண்ட் ஜின்றது செவன், ஸோ டூ இன்க்ரிமெண்ட். ஆர் இருக்க இடத்துல டபிள்யூ இருக்கு, ஆர்லேருந்து டபிள்யூ அப்படின்னா எப்படி வரும்? ஆர்ன்றது எயிட்டீனு, எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் வருதுன்னா ப்ளஸ் ஃபைவ் இன்க்ரிமெண்ட். இப்போ நம்ம இந்த ஆர்டர் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் ஆர்டரை நம்ம இங்கே போட்டுக்கணும். அப்போ மதருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். மதருக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த இன்க்ரிமெண்ட் ஆர்டரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் அந்த ஆர்டர் பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இந்த ஆர்டரில் போயிட்டுருக்கு. அதே ஈவனில் இருக்கிறதுலாம் வந்து ப்ளஸ் டூ இன்க்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி லெட்டர்ஸ் தான் வருது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து த்ரீ லெட்டர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகி வரணும். எம்ன்றது தேர்ட்டீன், தேர்ட்டீன்லேருந்து த்ரீ லெட்டர்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன்னாக்கா பி வந்துடும். அடுத்தது ஓலேருந்து ரெண்டு லெட்டர், ஓன்றது நம்மளுக்கு ஃபிஃப்டீனு, ஃபிஃப்டீன்லேருந்து ரெண்டு லெட்டர் அப்படின்னா நம்மளுக்கு செவன்டீன், செவன்டீன் இருக்குதுன்னா நம்மளுக்கு என்ன வருது? கியூ. அடுத்தது டீலேருந்து ஃபோர் லெட்டர்ஸ், டீலேருந்து ஃபோர் லெட்டர்ஸ்னால் டீன்றது டுவெண்ட்டி, டுவெண்ட்டிலேருந்து ஃபோர் லெட்டர்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்னு வரும்? டுவெண்ட்டி ஃபோர், அப்போ எக்ஸ். அடுத்தது ஹெச்லேருந்து ப்ளஸ் டூ, ஹெச்ன்றது நம்மளுக்கு எயிட்டு, எயிட்லேருந்து ப்ளஸ் டூன்னு போது டென்த் லெட்டர், டென்த் லெட்டர்னால் என்னென்னு வரும்? ஜே. அடுத்தது இலேருந்து ப்ளஸ் ஃபைவ் இன்க்ரிமெண்ட், இலேருந்து ப்ளஸ் ஃபைவ் இன்க்ரிமெண்ட்னா இன்றது ஃபைவ், ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ்னாக்க டென்னு, டென்னுனாக்க என்னென்னு வரும்? ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னுனாக்க ஜே. அடுத்தது ஆர்லேருந்து ப்ளஸ் டூ, ஆர்லேருந்து ப்ளஸ் டூன்னாக்க ஆர்ன்றது எயிட்டீனு, ப்ளஸ் டூன்னாக்க டுவெண்ட்டி ஆகிடும், அப்போ டீன்றது வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏன்றது தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். நைன்த் க்வெஸ்சன், இஃப் ஹீ இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன் அண்ட் மூவர் இஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி த்ரீ, தென் பேசிக் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ ஃபிஃப்டி ஃபைவ், ஆப்ஷன் பி தேர்ட்டி ஃபோர், ஆப்ஷன் சி ஃபிஃப்டி, ஆப்ஷன் டி ஃபார்ட்டி நைன். இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற கொஷனில் நம்மளுக்கு கோடிங் ஹெச்இக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட்டீனுன்னு கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டீன். அப்போ ஹெச்சுக்கு நேராக என்ன லெட்டர் இருக்குது? எயிட்டு. இக்கு நேராக என்ன இருக்கு? ஃபைவ். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வர்றது தான் நம்மளுக்கு தேர்ட்டின்னு அர்த்தம். அப்போ ஹெச்சுக்கு எயிட்டு, இக்கு வந்து ஃபைவ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வர்றது தான் நம்மளுக்கான
இந்த 13 ஆன்சர். இப்ப மூவர் அதுக்கு எப்படி வரும்? நம்மளுக்கு மூவருக்கு எம் ஓ பிளஸ் வி பிளஸ் இ பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 73. இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்குவோம். எம்முக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? 13 பிளஸ் ஓக்கு பதில் 15, விக்கு பதில் 22, அடுத்தது ஈக்கு பதில் 5, ஆர்க்கு பதில் 18. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 55, 60, 70, 73 ஆன்சர் கிடச்சிடும். ஸோ பேசிக்கு நம்ம செக் பண்ணோம். இப்போ பேசிக்கு எப்படி வரும்? பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் சி. என்ன ஆன்சர்? பிக்கு பதில் 2, ஏவுக்கு பதில் 1, எஸ்ஸுக்கு பதில் 19, ஐக்கு பதில் 9, சிக்கு பதில் 3. ஸோ 12, 21, 31, 32, 34. ஸோ 34ன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ 34 எங்கே இருக்குது? நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் இருக்கு. ஆப்ஷன் பி 34ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னே சர்டைன் கோட் 15789 இஸ் ரிட்டன் ஆஸ் XTZAL அண்ட் 2346 இஸ் ரிட்டன் ஆஸ் NPSU. ஹவு இஸ் 23549 ரிட்டன் இன் தட் கோட்? ஆப்ஷன் ஏ NPTSL, ஆப்ஷன் பி NPTUL, ஆப்ஷன் சி NBTSL, ஆப்ஷன் டி PNTSL. இந்த கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர், NPTSL அப்படின்றது தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 10th கொஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கோடு அப்படியே எழுதிக்கலாம். எப்படி எப்படி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு? XT ZALன்றது எப்படி கொடுத்துருக்காங்க? 15789 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி NPSU 2346 எழுதியிருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, 2 இருக்க இடத்துல என், பி இருக்க இடத்துல 3, அந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2, 3, 5, 4, 9 என்ன கோடுன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2க்கு நேராக என்ன இருக்கு நம்மளுக்கு? என், 3க்கு நேராக என்ன இருக்கு? பி, அண்ட் 5க்கு நேராக என்ன இருக்கு? டி, அண்ட் 4க்கு நேராக எஸ், 9க்கு நேராக எல். ஸோ இதுதான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர், NPTSL. NPTSL எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ NPTSLன்றது தான் 23549 கோடு. யூஜிசி நெட் எக்ஸாமில் வர ஃபர்ஸ்ட் பேப்பர்லேருந்து சாம்பிள் க்வெஷ்சன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.